அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம திருநாவுக்கரசர் இசை ஆராய்ச்சி இசைக்கல்வி அறக்கட்டளையின் சார்பாக கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு இசைத்தமிழ் வளர்ச்சி பணிகளை செய்து வருகின்றோம். குறிப்பாக 2004 முதல் 2018 வரை பல்வேறு ஆய்வு பொருண்மையிலே ஆய்வு கருத்தரங்கங்களை நடத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் தேவார திருமுறைகளை பன்னாராய்ச்சியோடு அந்த பண்கள் பற்றிய வரலாறுகளோடு ஞானசுமந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் பாடிய திருப்பதிகங்களுடைய இசை சிறப்பு இலக்கிய வளம் ஆகியவற்றையும் சொல்லி வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஞாயிறு, ஒவ்வொரு ஞாயிறும் சங்க இலக்கிய இசைத்தமிழ் உரையரங்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்று 10 பாட்டிலே கடைசி 2 இலக்கியங்களாக விளங்குகின்ற பட்டினப்பாலை மற்றும் மலைபடுகடாம், இந்த 2 இலக்கியங்களில் உள்ள இசை செய்திகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அதனால இந்த இணைய வழியில இணைந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய முதலாவதாக பட்டினப்பாலை பற்றியும் அதனைத் தொடர்ந்து மலைபடுகடாம் பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். பட்டினப்பாலை என்பது சோழன் கரிகால் பெருவளத்தானை கடியனூர் உருத்திரங்கண்ணினார் பாடியது. மொத்தம் 301 அடிகளை உடையது. பட்டினப்பாலை என்பது, இதுல பட்டினம் என்ற சொல் வந்து காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கின்ற சொல்லாக விளங்குகிறது. சங்க காலத்திலே காவிரி பூம்பட்டினம் தான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது. கடற்கரை துறைமுகமாகவும் இருந்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய செய்தி. இந்த கடற்கரை துறைமுகத்திலே என்னென்ன நடந்தன, எப்படியெல்லாம் நம்முடைய பண்பாட்டு செய்திகள் உலகத்திற்கு சென்றன என்பதை பற்றி தான் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். பட்டினத்தில, காவிரி பூம்பட்டினத்தில ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது. பல நாட்டு மக்களும் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து தங்கள் வணிகத்தை வளர்த்து கொண்டனர். சில நாடுகளிலிருந்து பொருட்கள் வந்து குவிந்தன. அங்கிருந்து தமிழகம் முழுவதும் அப்பொருட்களை விற்பனை செய்யப்பட்டன. குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், கண்ணகி தோன்றியது காவிரி பூம்பட்டினம் தான். நடனத்திலே சிறந்து விளங்கிய மாதவி தோன்றியதும் காவிரி பூம்பட்டினம் தான். செந்தில் அடுத்த ஸ்லைடு. ரோமாபுரியிலிருந்து, ரோம் என்று சொல்லக்கூடிய ரோமாபுரியிலிருந்து வணிகர்கள் வந்து தமிழக பொருட்களை பண்டமாற்றாகவும் பணத்திற்கும் வாங்கி சென்ற செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. தமிழகத்தின் பண்பாடு உலகம் முழுவதும் பரவ காரணமாக இருந்த ஒரு ஊர் தான் காவிரி பூம்பட்டினம். தமிழகத்தில் நடந்த பல கடல் கோள்களால் காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள்ளே சென்று விட்டது. கல்லணையை கட்டிய கரிகால் சோழன் வாழ்ந்ததும் காவிரி பூம்பட்டினம் தான். இதை பாடிய புலவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற புலவர். இதுல வந்து திணை வந்து பாலை திணையாகவும் பிரிதலும் பிரிதல் நிமித்தத்தை உரிப்பொருளாகவும் கொண்ட நில ஒழுக்கத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. தலைவியை பிரிந்து செல்லுதலை கைவிடுகின்ற தலைவன் பற்றிய சிந்தனை இந்த இது முழுவதும். இதுல குறிப்பா என்ன செய்தி என்றால், தலைவன் வந்து பொருள் சேர்ப்பதற்காக தலைவியை பிரிந்து செல்வது மரபு. ஆனால் இங்கே தலைவியினுடைய அழகிலும் அவருடைய தோற்றத்திலும் மயங்கிய தலைவன் அவளை பிரிய மறுக்கிறான். எதற்கு பிரிய மறுக்கிறான் என்று கேட்டால், இந்த கரிகால் பெருவளத்தானுடைய
சிறப்புகள் நகரமாகிய காவிரி பூம்பொட்டினத்தையே நன்கொடையாக தந்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் தலைவியை பிரிய மாட்டேன் என்று சொல்கின்ற பொருளில் தான் அந்த பட்டினப்பாலை சொல்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியம். இந்த இலக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைக்க வேண்டும். செந்தில், செந்தில் அடுத்த அடுத்த திரை. இந்த பட்டினப்பாலை பாடியதற்கு அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு செந்தில். இந்த பட்டினப்பாலை பாடியதற்கு அக்கால சோழ மன்னன் திருமாவளவன் என்று கரிகால் சோழன் 16,100,000 பொன் பரிசளித்த செய்தியை கலிங்கத்து பரணி சொல்கிறது. தழுவு செந்தமிழ் பரிசில் வானர் பொன் 10,600,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டதும் என்று கலிங்கத்து பரணி வரிகள். இப்பாடல் ஆசிரிய அடி விரவிய வஞ்சிப்பாவால் அமைந்த 300 அடிகளை உடையதால் வஞ்சி நெடும்பாற்று என்று இதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இதுல என்ன செய்திகள் வரப்போகிறது என்பதை முன்னாடியே சொல்லிடுறேன். கடற்கரையை ஒட்டி வாழ்வோர் உப்பு உப்பு உப்பை விற்று அதற்கு விலையாக பெற்ற நெல்லை படகுகளில் ஏற்றிக்கொண்டு காவிரி பூம்பட்டினம் அடைகின்றனர். இந்த படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கின்ற செய்தி எப்படி இருக்குன்னா, அந்த காட்சி குதிரைகளை வரிசையாக நிறுத்தி வைத்தால் எப்படி இருக்கும், அந்த காட்சியோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார் நம்முடைய புலவர். அங்கே நெய்தல் நிலத்தை அடுத்து தோட்டங்களும் பூஞ்சோலைகளும் இருந்தன. இம்மையிலும் அருமையிலும் இன்பம் தரும் இரு காமத்து இணை ஏரி என்று ஏரிகள் இருந்தன என்று சொல்ல வேண்டும். காவிரி பூம்பட்டினத்தினை ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கின்ற சமையல் சாலைகள் இருந்தன. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு செய்திகளை தான் இதுல பார்க்க போறோம். அதுல குறிப்பாக கடைவீதிகளில் பற்றிய சிறப்புகள், கோயில்களிலே வாயில் தோறும் பலரும் வழிபாடு செய்து இயற்ற கட்டிய கொடிகளை காண்கின்ற செய்தி, அது மட்டுமில்லாம இந்த பட்டினப்பாலை முழுவதும் தொடங்கியதே எப்படி தொடங்குதுன்னா, காவிரியினுடைய சிறப்பை பற்றி தான் தொடங்குகிறது. வசையின் புகழ் வயங்கு வெண் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தளி உணவில் புள் தேர்ந்த புயல் மாறி வான் பொய் பினுதான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து புன்கொழிக்கும். இந்த பட்டினப்பாளையினுடைய தொடக்கமே எப்படி இருக்கிறது, காவிரியுடைய பெருமையை சொல்கிறது. மழை பெய்யாது பொய்த்தாலும் தான் பொய்யாது குடக மலையில் தோன்றி கடலில் கலக்கும் காவிரியாறு பொய்ப்பதில்லை. நீர்வளம் எப்போதும் நிரம்பி இருக்கின்ற காவிரியை பற்றிய முதல் வர்ணனை தான் முதல்ல தொடங்குகிறது. இதுல குறிப்பாக இசை பற்றிய செய்திகள் 2 இடத்துல தான் இருக்கு. பட்டினப்பாலையில முழுவதும் வர்ணனை தான், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வர்ணனையை நம்ம படிப்பதற்கும் கேட்பதற்கும் நாம கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்ற துறைமுகத்திலே மிகப்பெரிய துறைமுகமாக காவிரி பூம்பட்டினம் இருந்திருக்கிறது. அந்த காவிரி பூம்பட்டினத்திலே என்னென்ன நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து தங்களுடைய வாணிபத்தை செய்தார்கள் என்ற குறிப்புகளும் அங்கே இருக்கிறது. அங்கே சோழ நாடு பற்றிய அற்புதமான ஒரு வர்ணனை. அங்கே எப்படி இருக்கிறது சோழ நாடு என்றால், செல்வ வளம் நிறைந்த செழிப்புடைய கடற்கரை ஊர்களையும் நெருங்கிய சிற்றூர்களையும் உடையது சோழ நாடு. அது மட்டுமல்லாது தோப்புகள் பொய்கைகள் ஏரிகள் நிறைந்தது. அதுல அப்பதான் சொன்னா பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளை உப்பு, அந்த உப்பை வந்து கொடுத்து நெல்லை பெற்று செல்கின்ற வணிகர்கள், வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நொல்லோடு வந்த வல்வாய் பக்ரி பனநில புறவியின் அணைமுதல் பிணிக்கும் கழிசூழ் படப்பை கலியான பொழிற்புறவின் புந்தண்டலை மழையின் நீங்கிய மாவிசும்பின் பதி சேர்ந்த மக வெண்மீன் உருகழுதிரள் உயர் கோட்டத்து முருகமர் பூ
முரண் கிடக்கை வரியணி சுடர் வான் பொய்கை இருகாமத்து இணையேறி என்ற வரிகள்ல நான் சென்ற வாரத்துல நான் எழுதின அந்த ஆறுகள் பற்றிய செய்தியோடு இதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். இந்த ஏரிகளில ஆறுகளில மூழ்கி குளிப்பது என்பது ஒரு ஒரு மங்கள சடங்காக நம்ம தமிழகத்திலே கொண்டிருந்தார்கள். அதுதான் இங்க காவிரியில காவிரிக்கு ஏன் பொன்னி என்று பெயர் என்று சொன்னால் காவிரியினுடைய படுகையிலே பொன் துகள்கள் நிறைந்திருந்தன என்ற செய்தியை இங்கேயும் போன பார்த்துட்டையும் பார்த்தோம். இங்க என்ன சொல்ல சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் வெள்ளை உப்பை விலை கூடி விற்று பண்டமாற்றை பண்டமாற்றாக பெற்ற நெல்லோடு வந்த மிக பெரிய படகுகளை உப்பங்கடையில் கரையில் பந்தியில் நிற்கும் குதிரைகளை போல கட்டும் தறிகளை கட்டியுள்ளன. அங்க படகுகள் எப்படி இருக்கிறதா வரிசையா குதிரையை நிறுத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி படகுகளை நிறுத்தி வைத்திருந்தார்களா. அப்ப இந்த இணை ஏறி என்பதனை சோமகுண்டம் சூரிய குண்டம் என்று கூறி இவற்றில் மூழ்க சொன்ன அங்கே சிலப்பதிகாரா இதோட இந்த இந்த ஏரியை நம்ம நினைவுபடுத்தி கொள்ளலாம். காமதேவன் கோட்டத்தை வழிபடுவோர் இம்மையிலும் அருமையிலும் இன்பமாக வாழ்வர் என்ற சிலப்பதிகார பகுதியை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொல்கின்ற ஒரு செய்தி என்னன்னா முருக அமர்பூன் முரண் கிடக்கை வரியன சுடர் வான் பொய்கை இரு காமத்து இணை ஏறி அந்த இணை ஏறி ஏறி என்ற அந்த பகுதியில அந்த நீர்நிலையில மூழ்கி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அறம் நிலை பெறுகின்ற அட்டிச்சாலைகள் வருபோர் போறவர்களுக்கெல்லாம் வந்து பணம் வாங்காம அன்னதானம் வழங்கிய காட்சிகள் இங்கே நிரம்பி இருக்கின்றன. எப்படி இருக்குன்னா புலிபொறி போர்க்கதவின் திருந்துஞ்சும் தின்காப்பின் புகழ் நிலையில மொழி வளர அறம் நிலைய அகன் அட்டில் சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி. எப்பொழுது வந்தாலும் யாரு வணிகர்கள் வழிப்போக்கர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு அற்புதமான அட்டில் சாலைகள் இருந்திருக்கின்றன. அது எப்படி இருக்கு அங்க எருத்து சாலைகள் தவப்பள்ளிகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னா இதுல நாம முதல்ல சொன்ன மாதிரி முழுவதும் அந்த காவிரி பூம்பட்டினத்தினுடைய கடைவீதிகள் புறம்சேரி அது பற்றிய ஒரு செய்திகள் தான் இதுல நிரம்ப இருக்கின்றன. புறம்சேரியில பரல் பன்றி பல்கோழி உரை கிணற்று புறச்சேரி மேழக தகரோடு சிவல் விளையாட. இப்ப கூட நம்ம அந்த உரை கிணறு கண்டெடுக்கிறாங்களா இல்லையா, உரை கிணறு என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கிறது. கீழடியில கூட எடுத்திருக்காங்க அந்த உரை கிணறு பத்தி எல்லாம் சொல்லுகிறாங்க. உரை கிணறுகள் அமைந்த புறஞ்சேரியில் பன்றி குட்டிகளும் பல வகை கோழிகளும் திரிந்து விளையாடின. மற்றொரு பக்கத்தில் துருவாட்டின் கிடாய்களும் கௌதாரிகளும் விளையாடின. அப்ப அங்கே ஏற்கனவே உரை கிணறு இருந்த செய்தி இருந்து இங்க பட்டினப்பாளையில காண முடிகிறது. அப்புறம் பரதவர்கள் யாருன்னா மீன் பிடிப்பவர்கள், அவர்கள் தான் பரதவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுடைய வீடு எப்படி இருக்கு, கிடுகு திரைத்து எஃகு ஊன்றி நடுகல்லின் அரண் போல நெடுந்தூண்டில் கால் சேர்த்திய குறுங்கூரை குடிநாப்பன் நிலவடைந்த இருள் போல வலைவுணங்களும் மணல் மூன்றில் என்று அந்த பரதவர்கள் மீன் பிடித்தவங்களா எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்பதை இங்கே சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்கள் என்பதை ரொம்ப அற்புதமாக இங்கே பட்டினப்பாளையில சொல்லப்படுகிறது. பகல் கால நிகழ்ச்சிகள் பகல்ல என்ன நடக்குது அங்கே அந்த காவிரி பூம்பட்டினத்துல என்ன நடக்குது என்பது செய்தியும் இரவுல என்ன கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குறதா இரவுல காவிரி பூம்பட்டினத்தினுடைய இரவு கால நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது. மகளிர் கோதை மைந்தர் மலையவும் நெடுங்கால் மாடத்து ஒள்ளெறி நோக்கி கொடுந்துமில் பரதவர் குரு சுடர் எண்ணவும் பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் வெண்ணிலவின் பயன் துய்த்தும் கண்ணடைய கடை கங்குளான் என்று அந்த பாடல் 110-115 வரி வரைக்கும் முதல் திரை இந்த காவிரி பூம்பட்டினத்து இரவு கால நிகழ்ச்சியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா மகளிர் கோதை மைந்தல் மலையவும் என்ற அந்த தொடங்குகின்ற அந்த இரவு நேர காட்சிகளில என்ன சிலர் என்ன செய்யறாங்க பாடல் ஓர்ந்தும் சிலர் பாடல் கேட்டு மகிழ்ந்தனர், சிலர் நாடகம் பார்த்து மகிழ்ந்தனர், சிலர் நிலவின் காட்சி இன்ப பயனை துய்த்தனர் என்று அந்த இரவினுடைய காட்சிகளை எடுத்துரைக்கிறார். முதல் பக்கம் செந்தில்
அது அப்படியே நிறுத்திக்கங்க. இங்க எப்படி இங்க வந்து இரவுல நீண்ட தூண்களை உடைய மாடங்களிலே விளக்குகளை விளக்குகளை நோக்கி அவற்றில் நிறம் பொருந்திய ஒளி விளக்குகளை எண்ணினர். இரவு நேரத்துல பெரும் திரியை போட்டு அதுல விளக்கு ஏற்றி அதுல என்ன செய்தார்கள்? சிலர் பாடல் கேட்டு மகிழ்ந்தனர், சிலர் நாடகம் பார்த்து மகிழ்ந்தனர். இதெல்லாம் வந்து அந்த காவிரி பூம்பட்டினத்துல நடந்திருக்கிறது, பாடலும் ஆடலும். அது மட்டும் இல்லாம வெண்ணிலவின் பயன் துய்த்தல், இந்த இலக்கியம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் வாய்த்த ஒரு இன்பம் எதுனா, இலக்கியம் படித்தவர்களுக்கு ஒரு 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 தொடர்பு இருக்கிறது. என்னன்னா அவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள்னா நிலவினுடைய அழகிலே ஈடுபட்டு நிற்பார்கள் இலக்கியம் படித்தவர்கள். இசை படித்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா கடலினுடைய கடல் அலைகளையும் கடலை ரசிப்பதிலும் மனம் ஈடுபாடு கொண்டு இருப்பர். இது ஒரு இது ஒரு ஆராய்ச்சி. அதைத்தான் இங்கே அற்புதமாக சொல்கிறார்கள். வெண்ணிலவின் பயன் துய்த்தும் கண்ணடைய கடைக்கங்குளான் என்று அந்த சிலர் நிலவின் காட்சியின்ப பயனை நுகர்ந்தனர். இவ்வாறு கடையாமத்தில் கண்ணடைத்து துயில் கொண்டனர். இதெல்லாம் போகிறது போல கடையாமத்து அப்படின்னா 4 மணிக்கு 3 மணிக்கு என்ன மெதுவாக அயர்ந்து அவர்களே தூங்கி விட்டனர் என்பதை. அது மட்டும் இல்லாம சுங்க வரி பெறுதல், அப்பயே வந்து வெளிநாடுகளிலிருந்து இங்க வருபவர்களிடம் சுங்க வரி வசூலிக்கப்பட்ட செய்தி பட்டினப்பாளையில சொல்லப்படுகிறது. என்ன கடற்கரையின் அகன்ற தெருக்களிலே அரசனது பொருளை காக்கும் புகழுடைய மரபினையுடையோர் இச்சுங்க வரி கொள்வர். ஆமா, கடுகு சுடுகின்ற வெப்பத்தை உடைய கதிரவன் தேரை செலுத்துகின்ற குதிரைகளை போன்று நாள்தோறும் சோர்வின்றி சுங்க வரி கொண்டனர், குறையாமல் பெற்றனர். வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு இங்க வந்து வாணிபம் செய்தாலோ இல்ல அவங்க வந்தாலே அவர்களுக்கு சுங்க வரி பெறப்பட்டது. அதுதான் வந்து இங்க பட்டினப்பாளையில சொல்லப்படுகிறது. பண்டசாலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பற்றிய செய்திகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் கடைத்தெரு, கடைத்தெரு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. கடைத்தெரு எப்படி அழகாக இருந்திருக்கிறது. குறுந்தொடை நெடும்படிக்கால் கொடுந்திண்ணை பல் தகைப்பின் புழைவாயில் போகு இடை கழி மடைதோயும் உயர் மாறத்து சேவடி செறி புறங்கின் பாசிலை பகட்டு அல்கொள் தூசுடை துகிர்மேனி மயிலியல் மான்நோக்கின் கிழிமழலை மென்சாயலோர் வழி நுழையும் வாய்ப்பொருந்தி ஓங்குவரை மருங்கின் நுண்தாது உரைக்கும் காந்தள் அம் துடும்பின் கவிங்குலையன்ன செறிதோடி முன்கை கூப்பி செவ்வேள் பெரியாடு மகளிரோடு செரிய தாய் குடல் அகவ யாழ் முரல முழவு அதிர முரசு எம்ப விழவரா வியல் அணை ஆவணத்து என்ற. இந்த ஆவணம்னா என்ன பொருள்னா ஆவண வீதி என்று சொன்னால், நான் முன்னாடியே அன்னைக்கே மதுரை காஞ்சியை சொல்லும் போதே சொன்னேன், ஆவண வீதி என்பது கடைத்தெருகில பல வித சரக்குகள் விற்கின்ற இடத்துக்கு பேரு தான் ஆவண வீதி என்று பெயர். அதைதான் இங்கே வந்து பட்டினப்பாளையில கடைத்தெருவை பத்தி ஒரு வர்ணனை எப்படி வருகிறது. காந்தளம் துடுப்பின் கவிகுலை அன்ன, காந்தள்ள தமிழ்நாட்டினுடைய மலர், தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் எது, அதுதான் காந்தள். அந்த காந்தள் போன்ற மலரை போன்ற கைகளை உடைய என்ன, அந்த கைகளை என்ன பண்றாங்க, முன்கை கூப்பி யாரை கூப்புகிறார்கள், முருகப்பெருமானை கூப்பி வழிபாடு செய்கிறார்கள். காந்தள் போன்ற கையை முன்கையை வளையல் அணிந்திருந்தனர், கை கூப்பி முருகனை வழிபட்டனர். அப்படி வழிபடும் போது வெறியாடு மகளிர் வங்கியம் இசைக்க குழல் ஒலிக்க யாழ் முரள முழவுகள் அதிர முரசுகள் முழங்க விழா எடுத்தனர். விழாக்கள் இடையறாது நடந்து கொண்டிருக்கும் அகன்ற கடைத்தெரு. எப்படிப்பட்ட செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. கடைத்தெருல என்ன நடந்துகிட்டு இருக்கு, கடைத்தெரு திருவிழா நடந்தா கூட அங்கெங்கே நிப்ப கூட நம்ம பார்ப்போம், கடைத்தெருல வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அப்ப இந்த இந்த இசைக்கருவிகளை கேட்ட மாத்திரத்திலே சில பெண்களுக்கு வந்து என்ன வரும், ஒரு ஆவேசம் போல வரும். அதுதான் வெறியாடு மகளிரோடு சரிய சரியதாய் அப்படின்னு வருது. அப்ப என்ன பண்றாங்க இங்க, காந்தளம் துடுப்பில் கவிகுலை அன்ன செறிதொடி முன்கை கூப்பி காந்தள் மலர் போன்ற மென்மையாக இருந்த காந்தள் மலர் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கை போலதான் இருக்கும். திருப்பத்தூர் தேவாரத்துல கூட ஞாபகரசர் சொல்லியிருப்பார், ஏன்னா மென்காட்டும்
அப்படின்னு அந்த மின்காட்டும் கொடிமருங்கில் உமையார்க்கென்றுன்னு அந்த பாடல திருத்தாண்டகம் ஆரம்பிக்கும். அதுல பெண்களினுடைய கைகளை காந்தல் மலருக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். இங்கே அப்படியே சொல்கிறார், காந்தளம் துடுப்பின் கவிகுலை என்ன செறிதொடு முன்கை கூப்பி செவ்வேள். யாரை கும்பிடுகிறார்கள்? முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். பெரியாடு மகளிரோடு செறியதாய் குழலகவ, குழல் என்னும் கருவி அகவுதல் என்ற சொல். பாருங்க, ஒவ்வொரு கருவிக்கும் உரிய இசை சொற்களை எப்படி சொல்கிறார்கள்? குழல் அகவ, யாழ் முரள, முழவு அதிர, முரசு இயம்ப, விழார வியல் ஆவணத்து, ஆவண வீதி என்று சொன்னால் இப்ப சொன்னா இல்லையா, இந்த மாதிரி கைகூப்பி முருகப்பெருமானை வழிபட்டனர். பெரியாடும் மகளிர் வங்கியம் இசைக்க, குழல் ஒழிக்க, யாழ் முரள, முழவுகள் முறவு கண் அதிர, முரசுகள் முழங்க, விழா எடுத்த செய்திகளும் இங்கே இருக்கிறது. அப்ப இங்க வெறும் கடைத்தெருவில் வியாபாரம் மட்டும் நடக்கல, கலைகளும் வளர்ந்தன. அதுதான் பட்டினப்பாளையனுடைய சிறப்பு. இன்னும் பட்டினப்பாளைய பத்தி 2 மணி நேரம் பேசலாம், எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன, கொடிகள் எப்படி விளங்கின என்ற செய்தி இருக்கு. அந்த கொடிகள் எப்படி விளங்கினார்கள்? அந்த கொடியில என்ன கொடினா, ரிஷப கொடி ஏற்றி சைவ பெருமக்கள் வந்து சிவபெருமானை வழிபடுவது போல ஒவ்வொரு கொடியா ஏற்றி ஒவ்வொரு இறைவனை வழிபாடு செய்த காட்சி எல்லாம் இங்க பட்டினப்பாளையில இருக்கு. பல்பொருள் வளங்கள் பத்தி இருக்கு. பல்பொருள் வளங்கள் எப்படி இருக்குன்னா, கடல் வழி மரக்கலங்களில் நிமிர்ந்த செலவினை உடைய குதிரைகள் வந்தன. பிற நாட்டில் இருந்து உயர்ஜாதி குதிரைகள் வருகின்றன கடல் வழியில. நிலத்தின் வழி வண்டிகளில கரிய மிளகு மூடைகள் வந்து இறங்குகின்றன. அது மட்டும் இல்ல, மேருமலையில தோன்றிய மாணிக்க மணிகள் வந்து இறங்குகின்றன. பொண்ணு வந்து இறங்குது, பொண்ணா தங்கம். மேருமலையில பிறந்த சந்தனமும் அகிலும் வந்து சேர்ந்தன. தென்கடல் துறைமுகமாக விளங்கிய கொற்கையில இருந்து முத்துக்கள் வந்து இறங்கின. கிழக்கு கடற்கரையிலிருந்து பவளங்கள் வந்தன. என்ற இந்த செய்தி பாருங்க, பட்டினப்பாளையில 183 to 193 10-11 வரிகள்ல பல்பொருள் வாணிகம் தமிழகத்தில் எப்படி நடைபெற்றது, ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி, காலில் வந்த கருங்கரி மூடையும். இப்பதான் வந்து நம்ம வந்து மிளகாயை பயன்படுத்துறோம். மிளகாய் எந்த ஊர்ல இருந்து வந்தது? சிலி நாட், சிலின்னு ஒரு நாடு, அந்த நாட்டுல இருந்து வந்ததுதான் சில்லி. நம்முடைய ஊரு, நம்முடைய காரத்திற்காக எது நம்ம பயன்படுத்துறோம்? காலில் வந்த கருங்கரி மூடை, கருங்கரினா மிளகு என்று பெயர். வடமலை பிறந்த மணியும் பொண்ணும், வேறுமலையிலிருந்து வட மாநிலத்திலிருந்து வருகின்ற என்ன வருது, மணி மாணிக்க பரல்களும் பொண்ணும் வருது. குடகுமலையில இருந்து ஆரமும் அகிலும், சந்தனமும் அகிலும் வருகின்றன. என்ன, தென்கடல்ல இருந்து முத்தும் குணகடல்ல இருந்து துகிரும் வருகிறது. கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும், ஈழத்துல இருந்து உணவுகள் வருகின்றன. காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் எரிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நலந்தலை மருகின் என்று இந்த செய்திகள் பாருங்க. காவிரி பூம்பட்டினத்துடைய அழகை ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. ஈழத்தில் உள்ள பொருள்கள் கடாரத்தில், கடாரம்னா இப்ப என்னது, இந்தோனேஷியான்னு இப்ப சொல்லக்கூடியது, கடாரம் என்றான்னு பேர் இருக்கா இல்லையா அஜேந்திர சோழனுக்கு. அந்த கடாரத்திலிருந்து பொருள்கள் வந்து கிடைத்திருக்கிற பொருள்கள், பெரிய பொருள்கள் நிலம் நெளியும்படி இந்த திரண்டன, அந்த நிலமே நெளியும் வண்ணம் அவ்வளவு பொருள்கள் வந்து குவிகிறதான் காவிரி பூம்பட்டின துறைமுகத்துல. அப்ப இங்க துறைமுகத்துல விழுந்தோன்ன அதை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருந்த மற்ற ஊர்களுக்கு அதை எடுத்து செல்கின்ற வாணிகர்கள் வந்து இறங்குகின்றனர். எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. இப்ப இரு நடந்துகிட்டு இருக்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய துறைமுகமாக இருந்த காவிரி பூம்பட்டினத்தை இங்கே நம்முடைய புலவர் என்ன பண்றாரு, எடுத்துரைக்கிறார். அப்புறம் அந்த குடிமக்கள் மரபு மாண்பு உழவர் சிறப்பு. உழவர் சிறப்பு எப்படின்னா, இங்க என்ன பண்ணி சாப்பிடுறாங்க, நான்மறையோர் புகழ் பரப்பியும் பன்னியும் அட்டியும். பன்னியம்னா என்ன தெரியுமா, பணியாரம்னு பேர். நாள்தோறும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், பரிபாடல்ல கூட ஒரு செய்தி, பணியாரங்கள் சாப்பிட்ட செய்தி எல்லாம் பரிபாடல்ல கூட வரும். அப்ப இங்க என்ன வருது, பன்னியம்னா பணியாரம்ங்கிற சொல்லு. அங்க என்ன பண்றாங்க, எருதுகளை பாதுகாத்தனர், பசுக்களை பாதுகாத்தனர், நான்மறை வல்லாரின் புகழை பரப்பினர், பணியாரங்களை செய்து கொடுத்தனர்.
சமையல் செய்யாத அரிசி முதலிய உணவுப் பொருட்களை கொடுத்தனர். இல்லற இயல்பில் நின்று அறம் செய்தனர். அறம்னா முக்கியம். ஒரு நாட்டினுடைய சிறப்பே அறம் செய்தல்லதான் இருக்கு. அதனாலதான் இனிமையான குளிர்ச்சி பொருந்திய வாழ்க்கையை வளைந்த ஏறு தொழில்கள் செய்யும் உழவர் விரும்பி வாழ்ந்தனர். அதனால இவ்வளவு சிறப்போடு இருந்ததானா, இங்க வந்து உழவர்கள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்த செய்தியை இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, பல்லாயமோடு பதி பழகி வேணு வேறு வேறு உணர்ந்த முதுவாய் ஒக்கல் சாரையர் மூதூர் சென்று தொக்கு அங்கு மொழிபல பெருகிய பழுதீர் தேத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். ரொம்ப முக்கியமான செய்தி. இங்கே பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மக்கள் எல்லாம் இங்க காவிரி பூம்பட்டினத்துல பாக்குறாரு. எப்படி சிறப்பினவுடைய காவிரி பூம்பட்டினம் எப்படி இருக்குன்னா, பல்வேறு மக்களோடு பல்வேறு நாடுகளில் சென்று பழகிய காவிரி பூம்பட்டினத்து வணிகர்கள் எப்படி இருக்காங்க, பல மொழிகள் பேசும் மக்கள் தொகை நிரம்பிய ஊராக காவிரி பூம்பட்டினம் திகழ்கிறது. பல நாட்டினரும் கலந்து உளமகிழ்வோடு வாழும் குறையாத சிறப்பினை உடையதாக காவிரி பூம்பட்டினம் இருக்கிறது. இங்க வந்து காவிரி பூம்பட்டினத்துல எப்படி இருக்குன்னா, பல மொழிகள் பேசுகின்ற மக்களை பார்க்கிறாரு. எப்படி பாருங்க, இங்க தலைவன் வந்து அவ நெஞ்சிற்கு கூறியதால் இப்படிப்பட்ட சிறப்பினுடைய நாளை எனக்கு கொடுத்தா கூட நான் தலைவியே பிரிய மாட்டேன்னு சொல்றாரு தலைவன். அதுதான் வந்து மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த கரிகால் பெருவளத்தானுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, திருமாவளவன் என்று பெயர் அவருக்கு. அவர் அரசுரிமை பெருமை பெறுதல் எப்படி வருதாரு அப்படின்னா, அரசுரிமையோடு அவர் எப்படி சிறந்து விளங்குகிறார், நுண்மிதின் உணர நாடி நன்னார் செறிவுடை தின்காம்பு ஏறி வான்கடித்து உருகடு தாயம் ஊழிங்கெய்தி. அப்படின்னா என்ன, பகைவருடைய செறிவுடைய திண்மையான காவல் சிறைமதியை ஏறி கடந்து தன் யானை உரையினின்றும் எடுத்து போரிட்டு வென்று பல்வேறு அரசுரிமையை பெற்றவர் நம்முடைய இவர் கரிகால் பெருவளத்தான். அவனை பத்திய பற்றிய செய்திகள், அவன் செய்த ஒழுங்கை போற பற்றிய செய்திகளும் வருகிறது. என்ன, அது மட்டும் இல்லாம மருத நிலத்தினுடைய அழிவு வருகிறது, அம்பலங்கள் நிலை இது போன்ற செய்திகள்லாம் வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த பாழ்பட்ட பகைவர் நிலத்தை பற்றிய செய்திகள் இருக்கின்றது. இந்த போர் செய்து போனா இவன் எப்படி இருப்பானா, இந்த கரிகால் பெருவளத்தான் எப்படி இருப்பான்னா, நிலைத்தறி முடிப்பவனா இருக்கின்றான். அருங்கடி வரைப்பின் ஊர்கவின் அழிய பெரும்பால் செய்தும் அமையான் மருங்க அற மலையகள் குவனே கடர் தூய் குவனே வான் வீழ் குவனே வழிமாற்றுவன் என தான் முன்னிய துறை போகலின். இவன் எப்படி இருக்கான், எங்க போனாலும் வெற்றியை மட்டும்தான் பெற்று வருவனாக இருக்கின்றான். அதனால என்ன பண்றாரு, மலையை தோண்டுவான், கடமை நிரப்பி மேடாக்குவான், வானத்தை வீழ்த்துவான், காற்றின் திசையை மாற்றுவான், இவ்வாறு தான் நினைத்த துறைகளெல்லாம் வெற்றி பெறுவன்னா யாரு, கரிகால் பெருவளத்தான். அவனை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நாட்டை பண்படுத்துதல் இன்பச் சிறப்பு எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல வந்து இன்பச் சிறப்புல வந்து பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதனுடைய பொருள் முடிவு எப்படி இருக்கிறது என்று சொன்னா, திருமாவளவன் தெவ்வர்க்கு ஒக்கிய வேளினும் வெய்ய காணம் அவன் கோவினும் தண்ணிய தடமென் தோளே. அவன் வந்து பகைவர்களோடு வெல்லும் போது அவன் பயன்படுத்திய வேலினை உடைய கொடியது இந்த தலைவியை பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை என்று இந்த தலைவன் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் வந்து முழுவதும் என்ன, நம்ம பார்த்தோம் காவிரி பூம்பட்டினத்துடைய சிறப்பினை பார்த்தோம். ரொம்ப ஒரு அற்புதமான இலக்கியம். இத வந்து நல்ல இலக்கியம் தோய்ந்த பெரும் அறிஞர்களிடம் இருந்து இது ஒரு 4 மணி நேரமாவது இது சொற்பொழிவு பண்ணாதான் இதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். பட்டினப்பாளையம் உலக பண்பாட்டினுடைய இருப்பிடமாக அந்த காவிரி பூம்பட்டினம் இருந்ததை இந்த இலக்கியங்கள் நமக்கு இயம்புகின்றன. அதுவும் குறிப்பாக எப்படி வாணிபம் நடந்தது, ஏற்கனவே பல பேர் வந்து இதை பத்தி எப்படியும் பல்வேறு முனைவப்பட்ட ஆய்வுகளை செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொருள்கள் வந்து குவிந்து வாணிபம் செய்த செய்தியெல்லாம் இங்கே பட்டினப்பாளை எடுத்து இடம்புகிறது. அது மட்டும் இல்லாம பட்டினப்பாளையை தொடர்ந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, மலைபடு கடாம் தான் பார்க்க போறோம். மலைபடு கடாம், மலைபடு கடாம் என்பது அடுத்த இலக்கியம். இத வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்று பெருங்கவுசிகளார் பாடியிருக்காரு. யார் மேல பாடியிருக்காரு, பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவோன் நன்னன் செய் நன்னனை பாடியது அப்படிங்கிற ஒரு சிறிய மன்னன்.
ஒரு குறுநில மன்னன் அவன். என்ன அவனை இந்த இரணிய முட்டத்து பெருங்கௌசிகனார் என்ற புலவர் பாடியதான் மலைபடு கடாம் அப்படின்னா கடாம் அப்படிங்கிற ஒரு சொல்லு உங்களுக்கு யானையை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இலக்கியங்களில விளக்கப்பட்டிருந்தா கூட இந்த மலைபடு கடாம் முழுவதும் பாத்தீங்கன்னா இசை பற்றிய செய்தி நிறைய ஒரு அதனாலதான் ஒரு அரை மணி நேரத்துல பட்டினப்பாளையை முடித்தேன். அடுத்தது எப்படின்னா மலைபடு கடாம் வந்து எப்படியும் முக்கால் மணி நேரம் மிகுந்த முழுவதும் இசை பற்றிய செய்திகள் தான். இசை கருவிகள் பற்றிய தோல் கருவிகள் நரம்பு கருவிகள் பற்றிய செய்திகளை நிறைய கொடுத்துருக்காரு. அந்த இந்த ஊர் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு மலை சார்ந்த பகுதி தான் இந்த இந்த மலைபடு கடாம் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த எல்லா நாட்டிற்கும் வளத்தை தருவன மலைகள், மலையில் தோன்றும் ஆறுகள் உள்நாட்டிற்கு வளத்தை தருகின்றன, கங்கையும் காவிரியும் இந்தியாவிற்கு பெருமையை தருகின்றன, இமயமும் பொதியும் என்றும் நிலை பெறுகின்றன. மலைபடு கடாம் என்னும் சொல் வந்து எப்படி இருக்கு, மலையில் படுகின்ற பல ஓசையை தொகுத்து தருகின்ற ஒரு இலக்கியமாக சொல்லப்படுகிறது. கடாம் அப்படின்னா ஓசை என்று பொருள். யானைக்கு யானையை விடுகின்ற ஒரு ஓசைக்கு ஒப்புமையாக இங்க சொல்லப்பட்டிருந்தா கூட உள்ள வந்து செய்தி இருக்கு. ஒரு ஒரு முக்கியமான செய்தி, யானை எழுப்புகின்ற சத்தத்தை ஒரு ஒரு சுரத்தோட ஒப்புமைப்படுத்தி பாடியிருப்பார். அதை பின்னாடி பார்ப்போம். இப்ப தமிழகத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களுள் ஒருவனாக நன்னன் திகழ்ந்திருக்கின்றான். நன்னன்ங்கிற பேர்ல பல குறுநில மன்னர்கள் இருந்திருக்கின்றார்கள். இருந்தா கூட நன்னன் சொன்னாலே நல்லவன் என்று பொருள். ரொம்ப நல்லவனா இருந்திருக்காங்க. மலைகளில் பல வகை அவன் வாழ்ந்த அவன் ஆட்சி செய்த மலைகள்ல பல ஒளிகள் தோன்றியதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். மலையில வந்து வேகமாக ஓடுகின்ற அருவிகளுடைய ஓசை, ஒரு புறமும் ஏனைய பயிர்களை உண்ண வரும் பறவைகளை விரட்டும் ஓசை ஒரு புறமும், மகளிரின் புலி புலி என்னும் ஓசை ஒரு புறமும், கருவுற்ற பெண் யானைக்கு வேண்டிய உணவை கொடுத்து ஆண் யானை பாதுகாக்கும் போது புலி ஒளிந்திருந்து பாய்ந்து ஆண் யானையை வருந்த பெண் யானை தம் சுற்றத்தோடு புலிருகின்ற சத்தம் வருகின்ற ஒரு ஓசையும், இப்படி குறவை கூத்தாடுகின்ற மகிழ்வை தருகின்ற குறிஞ்சி நில மக்கள் குறவை கூத்தாடுகின்ற ஓசையை பற்றியும் இப்படி பல்வேறு விதமான ஓசையை இங்கே நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசிகிறார் என்ற புலவர் பாடியதாக நற்றினில இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. இரணிய முட்டம் என்பது ஒரு செய்தி என்பது மதுரையை சார்ந்த யானைமலை பற்றிய ஒரு செய்தி இன்னும் சொல்லப்படுகிறார்கள். முதலிய இடங்களில் தன்னிடம் கொண்டிய சிறிய நாடு என்றும் ஒரு சாரர் சொல்கிறார்கள். இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்க, உறையூர் ஏனிச்சேரி முடமோசி பெருங்குன்று பெருங்கௌசிகன் கடியலூர் உருத்திரங்கண்ணுடார் என்பன போன்றன அந்தணர்களாக இருந்திருப்பார் இந்த புலவர் என்பதையும் சொல்கிறார்கள். இந்த புலவர் இசையில் வல்லுவராக இருந்த செய்தி வந்து இவர் பாடலிலே ஆகுழி எல்லறி குழல் குறும்பரந்தூம்பு போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் வருகிறது. இதைதான் நம்ம பார்க்க போறோம். இத வந்து ஊர் எங்க இருக்குன்னு இப்ப வந்து பல ஆராய்ச்சி அறிஞர்களுடைய முடிந்த முடிப்பாக சொல்லப்படுகிறது என்னன்னா, நவீர மலை என்ற ஒரு மலை, அந்த மலைதான் இந்த இவனுக்கு உரிய மலை. இம்மலை இக்காலத்தில் திரிசூலகரி என்றும் பர்வத மலை என்றும் வழங்கப்பெறுகிறது. இம்மலை திருவண்ணாமலை இன் அருகிலே உள்ளதாக சொல்லப்படுகிறது. சேயாறு என்ற ஒரு ஆறு பக்கத்துல ஓடுகிறதால செய்யாறுன்னு இப்ப ஊரே இருக்கு. ஆமா, அதனால சேயாறு இவன் நாட்டின் ஓடி ஆறு. இக்காலத்து அது வந்து சண்முக நதி என்று வழங்கப்படுகிறது. இவன் காலத்து புலவர்களாக மாங்குடி மருதனார் பரணர் என மாமூலனார் பெருங்குன்று கௌசிகனார் ஆகியோர் இருந்திருக்கின்றார்கள். தொடக்கமே பாத்தீங்கன்னா இசைக்கருவிகளை பத்தி தான். திருமழை தழகிய இருள் நிறவி சும்பின் விண்ணதிரி மெழிசை கடுப்ப பண்ணமைத்து முழவுடுவாகுழி நுண்ணுறுக்கு விளங்கடற்பாண்டில். முதல் நான்கு வரிகளிலே நான்கு இசை கருவிகள் வந்து விட்டன. ஆமா, இமிழிசை கடுப்ப பண்ணமைத்து தின்வார் விசித்த முழவோடு. பண்ணமைத்துன்னா வந்து எப்படின்னா சுருதி சேர்க்கப்பட்ட என்று பொருள். சிறந்த சுருதி சேர்க்கப்பட்ட முழவு அந்த கருவி, அந்த கருவியை தான்
தின்வார் விசித்த செந்தில் இதுக்கு முந்தினது முந்தினது கீழே கீழே வாங்க கீழே வாங்க செந்தில் இதுக்கு முந்தைய திரை ஆமா கீழே கீழே இருக்குங்க செந்தில் இன்னும் கீழே இருக்கு இன்னும் கீழே இருக்கு செந்தில் அந்த அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்க திணிவார் விசிந்த முழவோடு ஆகுளி நுண்ணுருக்குற்ற விளங்கடர் பாண்டில் ஆகுளினா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிய பறை அப்படின்னு பெயர் அந்த பறையோடு என்ன பாண்டில்னா இப்போ தற்காலத்துல வெண்கலத்துல ஒரு தாளம் போடுறாங்க தாளம்னா என்ன ஜால்ரான்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல அப்படி சொல்லக்கூடாது தேவாரம் பாடுறவங்களுக்கு தெரியும் அதுக்கு துணையாக விளங்குகின்ற தாளத்திற்கு பேரு கஞ்சத்தாளம் என்று பெயர் கஞ்சம்னா உலோகம்னு பேர் அந்த உலகத்தால் செய்கின்ற அதற்கு சங்க இலக்கியத்துல என்ன பெயர் என்றால் பாண்டில் என்று பெயர் நுண்ணுறுக்குற்ற விளங்கடர் பாண்டில் அடர்த்தியாக இருக்கும் அதனால அதுக்கு பாண்டில் அது மட்டும் இல்லாம ஆறாவது வரியில என்ன சொல்றாரு கண்ணிடை விடுத்த கழுற்றுயிர் தூம்பின் இழிப்பயிர் இமிரும் குறும்பரந்தூம்போடு ஆமா யானை எப்படி பிளிரும் அது யானை இதுல ரெண்டு செய்தி வருகிறது ஒன்று யானை துதிக்கையை போன்று வளைந்து இருக்கின்ற அந்த கொடும் பரம் தூம்புங்கிற ஒரு இசைக்கருவி அந்த தூம்பில இருந்து என்ன களி என்ன ஓசை வருகிறது இழி அப்படின்னா பாங்கிற ஒரு ஒரு சொரம் வருதான் இழினா பார் இழிப்பயிர் இமிரும் குறும்பரம் தூம்போடு சிறிய தூம்புன்னா எப்படி இருக்கும் சிறிய பரந்தூம்புன்னு ஒரு இது இருக்கு இப்ப கூட நம்ம பார்ப்போம் திருவிழாக்களில் வந்து வாசிப்பாங்க ஒரு ஒற்றை சொல்லு இரட்டை இதுதான் வந்து கேட்கும் அப்படின்னு சத்தம் கேட்கும் அது வந்து பாங்கிற சொல்லு பாங்கிற சுரம் கேட்கறதால இழிப்பயிர் இமிரும் குடும்பரம் தூம்போடு அது எப்படி இருக்கு யானையினுடைய துதிக்கையை போல இருக்கிறது அது அப்படி சொல்லிட்டு விழிப்பது கவரும் தீங்குள் தீங்குழல் துதைய இந்த இசைக்கருவிகளோட என்ன பண்ணுது உழல் இசைக்கருவி துதைந்து சென்று துதைந்துனா அதோட கலந்து செல்கிறது தீங்கு நடுவு நின்ற இசைக்கும் அரிக்குறல் தட்டை தட்டைனா ஒரு இசைக்கருவி இருக்கு அந்த தட்டையும் கவி அடிக்கவிருப்பு ஒழிக்கும் வல்வாய் எல்லரி எல்லரின்னு ஒரு இசைக்கருவி தோல் கருவிதான் நொடிதரு பாணிய பதலையும் பிறவும் நேரத்தை சரியாக கணிக்கின்ற பதலைன்னு ஒரு இசைக்கருவி பதலை அப்படின்னு அந்த பதலை தான் இப்ப தபலைன்னு ஆயிருக்கு தபேலான்னு சொல்றாங்களா இல்லையா இப்ப அந்த தபேலாங்கிற கருவி எங்க இருந்து வந்தது அது தமிழ்நாட்டினுடைய இசைக்கருவி ஏன்னா முழவு வந்து இரு பக்கம் இசைக்கின்ற இசைக்கருவி பதலைங்கிறது தனித்தனியாக இரு வாய்கள் இருக்கின்ற இசைக்கருவி அதுதான் நொடிதரு பாணிய பதலையும் நொடிதரு பாணியனா இரண்டு பக்கங்களும் தனித்தனியாக தாளத்தை தருகின்ற நொடிதரு பாணியை தருகின்ற பதலை இப்போது தர்பேதா என்று சொல்லப்படுகிறது அந்த இசைக்கருவியும் இருக்குதான் அது மட்டும் இல்லாம எப்படி இருக்கு கரடி கைன்னு கரடி சத்தத்தை போல கரடி கைங்கிற ஒரு இசைக்கருவியும் தாளத்தை கை கொண்டு ஒலிக்கும் வலிமையான வன்மையான சல்லியும் சல்லியின் ஒரு இசைக்கருவி மாத்திரையை சொல்லும் ஒரு கண் மாக்கினை ஒரு கண் மாக்கினை தான் பதலைங்கிறது ஒரு கண்ணா ஒரு பக்கம் ஒரு கண் தான் இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொன்று இருக்கும் அது மாதிரி பேரிகை படகம் இடக்கை உடுக்கை குடமுழா தக்கை தமருகம் தன்னுமை போன்ற பிற இசைக்கருவிகளையும் வைத்திருந்தனர் என்ற முழுவதும் தோல் கருவிதான் குழல் குழலையும் தூம்பையும் தவிர மற்ற எல்லாமே தோல் கருவியையும் காற்று கருவியையும் பற்றிய செய்திகளை இங்கே அற்புதமாக பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இது மொத்தம் 500க்கு மேற்பட்ட வரிகள் 503 அடிகள் இருக்கின்றது மலைபடுகடாம் அப்படி இருந்தா கூட இந்த வழியில போறவங்க என்ன பண்றாங்க அந்த இசைக்கருவிகள் வைத்திருந்த பை எப்படி இருக்குன்னா கார்காலத்து கார்காலத்துல வந்து பழுக்கின்ற மலர்கள் கொத்து கொத்தா நிறைஞ்சிருந்துனா எப்படி தூக்கிட்டு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இசைக்கருவிகளை கொன்று சென்ற இசைக்கருவிகள் சாதாரணமா கொண்டு செல்ல மாட்டார்கள் அதை ஒரு பை வைத்திருப்பார்கள் ஒரு உரை இப்ப அவங்க சொல்றாங்கன்னா உரை அந்த உரையை வைத்து அதுல இடது பக்கத்துல தோல்ல வைத்து கொண்டு தூக்கி செல்வார்கள் அது அது பல்வேறு அழகினை உடையதாக அந்த பை நிரம்பி இருக்கிறதால பூத்து குலுங்குகின்ற மலர்களை கொத்து கொத்தா எடுத்துட்டு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறது என்று புலவர் வர்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாம அடுத்ததாக இந்த இசைக்கருவிகள்ல தோல் கருவிகளை மட்டும் இல்லாம பேரியாழ் அப்படின்னு ஒரு யாழ் இருக்கு
அந்த யாழ் பற்றிய செய்திகள் முழுவதும் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. பேரியாழ் வந்து வளையல் போன்ற நிகழ்ந்தும் இறுக்கமும் அமைந்த உறழ்ச்சியை உடையது, ரொம்பையும் இறுக்கி கட்டக்கூடாது, அதே நேரத்துல ரொம்பையும் தளர்ச்சியாக விடக்கூடாது. ஒன்பது எண்ணும் எண் போன்ற ஒன்பதுங்கிற எண் எப்படி இருக்குதோ அந்த எண் போன்ற வடிவில் வார்க்கட்டை உடையது. வார்க்கட்டுனா அந்த கொம்பு மாதிரி இருக்கும் அந்த வார்க்கட்டு, வார்க்கட்டை உடையது. மிகச்சிறிய அளவாகிய வெண்கடுகு அளவும் இசையில் தவறு இல்லாமல் ஓசையை செவியால் ஓர்ந்து பார்த்து வடித்து கட்டப்பட்ட முறுக்கிய நரம்புகளை உடையது. ஆமா, சுருதி சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுல லேசா அப்படி சுருதியை லேசா வேணாலும் கேட்க முடியாது, அது இசைக்கலைஞர்களாகவே கேட்க முடியாது. வெளியில கேட்பவங்க கேட்பவர்களுக்கு அது கொஞ்சம் தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், இசை அறிவு உடையவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அத வந்து எப்படி சேர்க்கிறார்கள் அப்படின்னா, வெண்கடுகு அளவும், வெண்கடுகுனா சிறிய பொன் வெண்கடுகு அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு கூட வந்து இசையில அந்த ஸ்ருதியில கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அந்த ஸ்ருதியை சேர்க்கிறது. அதுதான் பெரியாளின் சிறப்பு. அந்த திரையில வருது பாருங்க உங்களுக்கு. கொடித்திருவு அண்ண தொண்டுபடுத்திபவின் கடிப்பகை அனைத்தும் கேள்வி போகா குரலோர்ந்து தொடுத்த சுகிர்புரியின் அரம்பின். பாருங்க, கேள்வி போகானா காதுகளால்தான் இசைக்கருவிகளே சுருதி சேர்க்க முடியும். அதனால்தான் கேள்விக்கு காது காது என்று பொருள். குரலோர்த்து தொடுத்த சுகிர்புரி நரம்பின் அரளை தீர உருகி வரகின் குரல்வார்த்தண்ட நுண்துளையி இறைய சிலம்ப சிலம்பமை பத்தல் பசையோடு சேர்த்தி இலங்கு துளை செறிய ஆணி முடுக்கி. இந்த நரம்புகளை ஒரு ஆணில வைத்து ஒரு துளையில வைத்து இறுக்கி கட்டுதுகின்ற செய்தியை தான் இந்த பெரியாள் பற்றிய வர்ணனை சொல்லு சொல்லப்படுகின்றது. அங்கே புதுவது புனைந்த வெண்கை ஆப்பமைத்து புதுவது போர்ந்த பொன் போல் பச்சை, புதியதாக அதற்கு வந்து அந்த அந்த தண்டுல யாழுடைய தண்டுல வந்து புதியதாக புதுசா ஒரு செய்த ஒரு உரை மாதிரி ஒரு கருவி அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல கூட இந்த மிருதங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஒரு நன்க வெல்வெட்டு துணையான ஒரு ஒரு போர்த்து போர்வை மாதிரி போர்த்தி அழகு அலங்காரம் செய்வார்கள். நீங்க இசைக்கருவி இசைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இசைத்து கொண்டிருக்கும் போது அந்த இசைக்கருவி ரொம்ப அழகாக விளங்கும். அந்த அழகை விரும்புவதற்காகவே ஒரு அணிகலன்களை செய்வது போல இந்த பெரியாழை மிக அழகுட வடிவமைத்திருக்கிறார்கள். அதனால்தான் யாப்பமைத்து புதுவது போர்த்த பொன் போல் பச்சை வதுவை நாரும் வண்டு கமல் ஐம்பால் மடந்தை மாண்ட நுடங்குகளில் ஆகத்து அடங்கு மயிர் ஒழுகி அவ்வாய் கடுப்பு அகடு சேர்ப்பு பொருத்தி அளவினில் தெரியாது கபடுபட கதைய சென்று வாங்கு உந்தி உணங்கு அறம் நுவரிய நுண்ணீர் மாமை கலங்கணி என்ன கதழ்ந்து கிளர் உருவின் வணந்தியேந்து மறுப்பின் வள்ளுயிர் பேரியாள். எத்தனை வரிகள் பாருங்க, 21வது வரியிலிருந்து 37வது வரைக்கும் பேரியாள் பற்றிய ஒரு வர்ணனை, ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த பேரியாள் இது மாதிரி வேற எங்கேயும் வர்ணிக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும் பேரியாள் எத்தனை நரம்புகளை உடையது, மொத்தம் 21 நரம்புகளை உடையதுதான் பேரியாள். 19 நரம்புகளை உடையது மகரையாள். 14 நரம்புகளை உடையது சகோடையாள். 7 நரம்புகளை உடையது செங்கோட்டியாள், அதுதான் சீரியாள்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா 41வது வரியிலிருந்து பாணர்கள் பற்றியும் விரலியர் பற்றியும் செய்திகள் இங்கே சொல்லப்படுகிறது. பாணரும் விரலியரும் அமைவரப்பண்ணி அருள்நெறி தெரியாது இசைபீறு திருவின் வேந்தவை ஏற்ப துறைபலமுற்றிய பைதீர் பாணரோடு. ஆமா, இசையில இருக்கின்ற பல்வேறு துறைகளை பற்றி முழுவதுமாக அறிந்த பாணன் இசைக்கலைஞன் அவர்ந்து அவன பாணரோடு உயர்ந்தோங்கு பெருமலை ஊருயின்றி ஏறலின் மதம் தபும் யமலி நாவின் அண்ணன் துளங்கியல் மெலிந்த கல்பொரு சீரடி என்று அந்த வரிகள் போகிறது. விரலியர்களையும் பாணர்களையும் எப்படி சொல்கிறாங்க, இசை நூலோர் கூறியோ கூறிய நெறி நின்று வழிவாது இசையை பெறுகின்ற செல்வத்தினை உடைய அரசர் அவையினை ஏற்ப இசைத்துறைகள் பலவற்றிலும் ஆற்றலுடைய இசைக்கலைஞன் அதை பத்திய பாணர்கள் உயர்ந்து ஓங்கிய பெரிய மலைகளை இடையூறியின்றி ஏறுவதால் வலிமை குன்றிய நாய்களின் நாவினை போன்று கற்கள் உறுத்த பெற்றதால் மெலிந்த சிறிய அடிகளை உடைய விரலிய. பாருங்க, இசை கலைஞர்களை பத்தியும் நடன மங்கிரிகளை பத்தியும் எவ்வளவு வர்ணனை பாருங்க.
அந்த பாடல்களை பற்றி சொல்லும் போது அவன் வந்து எப்படி இருக்குன்னா, இசையில இருக்கின்ற எல்லா துறைகளையும் அறிந்தவனாக அவன் இருக்க வேண்டும். அரசனிடம் அவையில போய் இருந்தா அந்த எந்த தவறும் செய்யாமல் இசையை இயக்க வல்லவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, அந்த விரலியர் எப்படி இருக்கும்னா, அவர் மயில் தோகை போன்று கூந்தலை தாழ்ந்தும் அசைத்தும் நடக்கின்ற அவன் நடக்கின்ற பொழுதே அவன் நடன மங்கை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த விரலியர் எப்படி இருக்காங்களா, மானோடு மாறுபட்ட சிவந்த கோடுகளை உடைந்த கண்ணினை உடையவர், மான் போல கண்ணினை உடையவர் என்று சொல்வார்கள். அந்த வர்ணனை எல்லாம் வருகிறது. அப்புறம் கூத்தர்களுடைய தலைவனாக விளங்குகின்றன பற்றிய செய்திகள் வருகிறது. யாம் பரிசு பெற்று வந்தோம் என்று அவன் சொன்ன செய்தியையும், நன்னன் செய் நன்னன் பெருமை, அந்த மன்னனுடைய இந்த யார் பாடிக்கிட்டு இருக்கோமோ அவனை பத்திய செய்திகள் நிறைய வருகிறது. பழியும் பெருமையும் வருகிறது. சுற்றத்து தன்மை, அவனுடைய சுற்றத்தார்கள் எப்படி இருக்கணும், எப்பயுமே ஒரு மன்னன் ஒரு தலைவன் இருந்தானா அவனுடைய சுற்றத்தார்களும் நல்லவர்களாக இருந்தா தான் அவனும் நல்லவர்களாக இருப்பார்கள். அப்ப நல்லோர் குழிய நாணவில் அவையத்து வல்லாராயினும் புறம் மறைத்து சென்றோரை சொல்லி காட்டி சோர்வின்றி விளக்கி நல்விதின் இயக்கும் அவன் சுற்றத்து ஒழுக்கமும். இந்த மன்னனுடைய சுற்றம் எப்படி இருக்கு, பண்பால் நல்லவர் குழுமி இருக்கின்ற ஒரு குழுவாக இருந்திருக்கின்றார்கள். நல்லவர்களாக இருந்தா தான் நல்லவர், இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, புறம் பேசி அந்த அவனுடைய மனதை கிளத்தி விடுவார்கள். அப்ப அவன் அந்த ஊர் எப்படி இருக்கு, இறைவனுடைய இறைவன் இருக்கின்ற ஊராக இருக்கு. நீரகம் பணிக்கும் அஞ்சுவர் கடுந்திரல் பேரிசை நவீனம் மேய் உரையும் காரி உண்டி கடவுளது இயற்கையும். சிவபெருமான் பற்றிய செய்தி வருகிறது பாருங்க. கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகம் நடுங்கி அச்சத்தை தரும் கடுமையான நஞ்சை உண்ட கடவுள் யாரு, சிவபெருமான். சிவபெருமான் உடைய பெரும்புகளை உடைய நவீரமலையில் இருக்கும் இயற்கையும். இங்க மலைவிடு கடாத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பற்றிய செய்தி ஏற்கனவே நம்ம புறநானூர்லயே இருக்கு. எல்லா இலக்கியங்களையும் சிவபெருமான் பற்றிய செய்திகள் நிறைய இருக்கும், திருமால் பற்றிய செய்தியும் நிறைய இருக்கும். அப்ப இந்த இறைவனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது, கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகம் நடுங்க, அந்த பிரதோஷ வழிபாடு அதுக்கு தான் நிகழ்ந்தது. அப்ப பாருங்க, அப்பயே அந்த செய்தியை சொல்லியிருக்காரு இந்த புலவர். கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகம் நடுங்க அச்சத்தை தருகின்ற கடுமையான நஞ்சை உண்டவன் தான் கண்ட கடவுள். பெரும்புகழை உடைய நவீரமலையில் இருக்கும் இயல்பையும், அந்த நவீரமலையில இப்பயும் இருக்கு, ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஆமா, அந்த அந்த ஊரை இருக்கின்ற சிவனை பற்றிய ஒரு செய்தியும் இங்கே வருகிறது. பாயிருள் நீங்க பகல் செய்யா எழுதறி ஞாயிறன் அவன் வசையில் சிறப்பும். ஞாயிறுனா சூரியன், சூரியன் பற்றிய இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால பகலில் ஒளியை தர எழுகின்ற கதிரவன் போன்ற அவன் பிறர் பழி கூறாத சிறப்பினை உடையவன் அண்ணன் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. அது நிறைய செய்திகள் இருக்கிறது. இதுல நம்ம 501 வரிகள், அதுல நம்ம என்ன பார்க்க போறோம், இசை பற்றிய செய்திகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து மூங்கிலும் வெண் சிறு கடுகும் நெய்தல் நிலத்துல இருப்பதை பார்க்கிறோம். இஞ்சியும் கவலை கிழங்கு எல்லாம் வந்து விளைந்திருப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுகுடியில வந்து சிறு ஊர்களில் என்னென்ன உணவுகள் வருகின்றன என்பதை பற்றியும் சொல்கின்றார்கள். பாக்கம் அப்படின்னா பாக்கம், அந்த பாக்கம்ங்கிற ஒரு ஊர்ல வந்து விருந்தோம்பல் பண்பு எப்படி இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது. மலைநாட்டினுடைய நன்மையும் தீமையும் இங்கே வழங்கப்படுகிறது. பன்றி பிடிக்கிறதுக்காக புரிகள் வைத்து பன்றியை பிரித்த செய்திகள் வருகின்றது. இல்லை, யானைகளை விழுங்குகின்ற முதலைகள் பற்றிய குளங்கள், ஆழமான குளங்கள் இருந்ததை பற்றிய செய்திகள் இப்படியே அது சொல்கிறது. பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் இதுல இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், குறவரும் மயங்கும் குன்றம். இந்த குறவர்னா யாரு, கோடு பல முரஞ்சிய கோழி ஆலத்து கூடி இயத்தன்ன குணல் குரல் புனர் புள்ளின் என்ற அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுல முற்றிய கும்புகளை உடையே பூவாதே காய்க்கும் ஆலமரத்தில் பல வகை பறவைகளின் ஒளிபல இசைக்கருவிகள் ஒழித்ததை போன்ற மிக உயரமான மலை, அங்கிருந்து பார்த்தால் நாட்டை முழுவதும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த மலையில குறவர்கள் இருந்த செய்தியை பத்தியும் செய்து வருகிறது. இங்கே பல வகையான மலை ஓசைகள், அறிஞர் கூறிய மாதிரம் கைகொள்வு, புரியவும் நெடியவும் ஊழ் இழிவு புதுவோர், நோக்கினும் பணிக்கும் நோய்கூர் அடுக்கத்து அவர்தாய வரிநிழல் அசைநீர் இருப்பின்
பலர்திறம் பெயர்பவை கேட்குவீர் மாதோ என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன, இங்கே திசையறிந்து கூறும் அறிஞர் கூறிய திசையை கை கொண்டு கூறியனவும் நெடியனுமாக மலை உச்சிகளை திசையறிந்து கூறும் அறிஞர்கள்லாம் என்ன, அப்ப வந்து அறிஞர்கள் இருப்பாங்க, இந்த திசைக்கு போனா இந்த திசைக்கு நல்லது, இந்த கார்காலத்துல இந்த ஊருக்கு போனா நல்லது என்று. அதனாலதான் என்ன பண்ணாங்க, நம்முடைய மன்னர்கள் கடல் கடந்து சென்று பல நாடுகளை வென்றதுக்கு காரணம்னா அறிஞர்களுடைய சொல்லை கேட்டனர், பெரியவங்களுடைய சொல்லை கேட்பது. அப்படி கேட்டாதான் இந்த மாதத்திலே இந்த ஊர்களிலே சென்று அதனாலதான் உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழனும் அவனுக்கு பின்னாடி வந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்ன சொன்னார்கள், கடற்படைகளை வைத்திருந்திருக்கின்றார்கள் கடலிலே, இந்த மாதத்திலே இப்படி காற்றடிக்கும் அந்த திசையிலே நாம் சென்றால் எளிமையாக அடுத்த ஊரை அடையலாம், அடுத்த நாட்டை வெல்லலாம் என்பதை திசை பற்றிய செய்தியை சொல்லுகின்ற அறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறார்கள். அதைதான் வந்து இங்கேயும் சொல்கிறார். யானைப்பாகர், இப்ப நம்ம இன்னொரு செய்தியை பார்க்க போறோம், ஏற்கனவே நம்ம வந்து மதுரை காஞ்சியிலையும் நிறைய பார்த்தோம். யானைப்பாகன் ஓசை ஒளி விரட்டும் மகளிர் கிளி விரட்டும் மகளிர் ஓசை. யானை பாகன் இப்பையும் பாத்தீங்கன்னா, யானையை பாகர்கிட்ட பழகி பாத்தீங்கன்னா யானை கிட்ட ஒரு பாஷை பேசுவார் அவரு, அது பாத்தீங்கன்னா தமிழ் மாதிரி இருக்காது, வடமொழி மாதிரி இருக்காது. அதான் வந்து ரொம்ப இங்கேயும் சொல்றாரு, அது எப்படின்னா ஒரு அது என்ன பாஷையில பேசுறாங்கன்னே தெரியாது, தமிழ் மொழி மாதிரி இருக்கும் வடமொழி மாதிரி இருக்கும். என்ன அது, இந்த இப்ப பாப்போம் பாருங்க, தமிழும் வடமொழியும் கலந்து உறக்க எழுப்பும் ஓசை. யானைப்பாகன் வந்து யானை கிட்ட பேசுற பாஷைக்கு பேரு இப்படி இருக்குமா, தமிழும் வடமொழியும் கலந்ததாக இருக்குமா. அந்த நேரத்துல ஒலிக்கின்ற மூங்கிலால் செய்த கிளியை விரட்டும் கருவியாக தட்டை, தட்டைனா கிளி ஓட்டுற கருவி, இப்படி வந்து வாசிப்பார்கள், கிடுகிட் 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 கிடுகிட்னு சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தை கேட்டு கிளிகள் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் இங்கே பாக்குறோம். நம்ம யானைப்பாகர் ஓசை, யானைப்பாகர்கள் என்ன பண்றாங்க, வெள்ளத்தில் பெரிய கழியில் அகப்பட்ட வலிமை வாய்ந்த யானையை அதன் சினத்தை தணித்து பெரிய தரியில் கட்டுவதற்காக யானைப்பாகர் தமிழும் வடமொழியும் கலந்து உறக்க எழுப்புகின்ற ஓசை. எப்படி பாருங்க, இது மாதிரி ஒரு செய்திகள் நம்ம வேறு மொழிகள்ல இது மாதிரி இலக்கியங்கள் பற்றிய செய்திகளே இருக்காது. தமிழ்ல மட்டும்தான் ஒரு சாதாரண செய்திக்கு கூட இதுல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எப்படி கடா ஓசை, கரும்பு ஒடி ஓசை, திணைக்குற்றி பாடும் ஓசை, பன்றி பறை ஓசை, இவற்றால் ஏற்படும் எதிரொலி ஓசைகள், பன்றியை விரட்டுவதற்காகவே ஒரு பன்றி பறைன்னு ஒண்ணு வச்சிருந்திருக்கிறார்கள். அந்த பன்றி பறை எப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, பன்றி கிட்ட இருந்து விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இந்த மஞ்சளும் சேம்பும் விளைய வைத்து வைத்திருப்பார்கள். அது முற்றி வரும்போது என்ன வரும், இந்த பன்றி வந்து அதை வந்து சாப்பிடுவதற்காகவே வரும். அதனால என்ன பண்றாங்க, பன்றி பறை அப்படின்னு ஒரு பறை கருவியை வைத்து அதனை விரட்டி இருக்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டோடனே அது விரண்டு ஓடிடுமா. சிவப்பங்குழந்தையும் மஞ்சளையும் பன்றியிலிருந்து பாதுகாக்க அடிக்கும் பன்றி பறை ஓசை, இவ்வோசைகளின் எதிரொலியாக மலையில் எழும் ஓசை, இந்த சத்தத்தோட மலை ஓசையும் சேர்ந்து வருகிறது. அப்புறம் போகும்போது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வழியில போகும்பொழுது என்ன பண்றாங்க, இந்த மலைகள் நடுவில் நடந்து செல்லும் பொழுது தெய்வம் தொழுது செல்மீன்கள் என்ன பண்ணும், சுவாமியை கும்பிட்டுட்டு போங்க, முழவு துயில் அறியா வியலுள் ஆங்கன் விழவின் அற்று அவன் வியன்கண் வெற்பே கண் தன்னென கண்டும் கேட்டும் உண்டற்கு இனிய பல பாராட்டியும் இன்னும் வருவதாக நமக்கென தொல்முறை மரபினராகிய பல்மான் சிறுமிக்கும் புகழும் திருவார் மார்பன். யாரு திருவார் மார்பன்னா, யாரு மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய திருமான், நம்ம லக்ஷ்மி விளங்கக்கூடிய அந்த மலைகளில் நடுவுல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல திருமாலை வணங்கி செல்லுங்கள், திருமால் வீற்றிருக்கும் மார்பனாகிய நன்னனின் இடிமுழக்க முடிய பெரிய மலை அங்கே. அது மட்டும் இல்லாம கருவிகள் நனையாதவாறு தங்கி செல்லுங்கள் என, இந்த இசைக்கருவிகளை கொண்டு செல்கின்ற பாணர்கள் விரலியர்கள் கூத்தர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உரையில போட்டுதான் இசைக்கருவிகளை செய்வார்கள். இந்த மலை வழிகளை நடந்து செல்லும் போது சில நேரத்துல மழை பெய்யும், அந்த மழை பெய்யிலிருந்து காப்பதற்காக என்ன பண்றாங்க, அந்த இசைக்கருவிகள் நனைந்து போய்விடும். அதனால என்ன பண்றாங்க, குகையில தங்கி செல்லுங்கள் என்று இந்த புலவர்கள் அறிவுறுத்தினார். வைபடு மாமலை பனுவலின் பொங்கி கைதொய்வு அன்ன கார்மழை தொழுநீ தூய் அன்ன
துவளை துவற்றலின் தோம் தேன் தேரா கடும்பரி கடும்போடு காய் கொண்ட தூ இயம் நொய்படாமல் நும் இயம் நும் இயம்னா இசைக்கருவிகள் பேர் இயம்னா இசைக்கருவி பல்லியம்னா பல்வேறு இசைக்கருவி இங்க நும் இயம் அப்படின்னா உன்னுடைய உங்களுடைய இசைக்கருவி தொய்படாமல் குவலன்ன விடாகம் புகுமின் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க இருக்கின்ற மலைகள் இருக்கின்ற குகையில தங்கி செல்லுங்கள் என்று சொல்கிறார் வழியில துன்பங்களை நீக்கும் வழிகள்லாம் இருக்கின்றன அப்புறம் இசைக்கருவிகளை பாதுகாக்க என்ன செய்யணும் இன்னிசை நல்யாள் பத்தரும் விசிப்பினி மன்னார் முழவின் கண்ணும் ஓம்பி என்று அந்த வரிகள் செல்கிறது முன்னூத்தி அதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த செய்திதான் கொடுச்சியர் பாடலும் பாடல் எழும் ஓசை வந்து முன்னூறுல இருந்து முன்னூத்தி நான்காவது வரி வரைக்கும் இருக்கு கொடுச்சியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடன மங்கையருக்கு கொடுச்சியர் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது அது மட்டுமல்லாது குறவை கூத்து ஓசை வந்து அங்க இருக்கிறது முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து மான்தோல் சிறுபறை கரங்க கல்லன வான்தோய் மீமிசை அயரும் குறவை நல்லெழு நெடுந்தேர் இயவு வந்தன்ன கல்யார் ஒழிக்கும் விடர் முழங்கு இறங்கிசை என்று அந்த வரிகள் சொல்கிறது மான்தோளால் செய்யப்பெற்ற சிறு பறை ஒழிக்க இப்ப கூட நம்ம என்ன பண்றோம் மிருதங்க செய்வதற்கு இடந்தலை செய்வதற்கு கன்றுகளுடைய தோள்களை தான் பயன்படுத்துறாங்க அதனாலதான் மான்தோளால் செய்யப்பெற்ற சிறு பறை ஒழிக்க வான்தோயும் முறை உயர்ந்த மலையில் குறவர் ஆடும் குறவை கூத்து பாடல் ஓசையும் தேர் ஓடி வரும் ஓசையும் தேர் எப்படி ஓடி வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஓசையோடு அங்க இருக்கின்ற நதிகள் ஓடி வந்த ஓசையும் ஒப்புமைப்படுத்துகிறார் இங்க புலவர் ரொம்ப அற்புதமாக பாருங்க கல்யார் ஒழிக்கும் உடல் முழங்கு இறங்கி செய் சல 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 சலசலன்னு வருதா அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது வரியில இரும்புது கையலிய எண்குரல் விரலியர் நறுங்கால் அடுங்கத்து குறிஞ்சி பாடி குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடத்திலையும் பாட வேண்டிய பண் குறிஞ்சி பண் அந்த பண்ண பாடி கைதொழு பரவி பழிச்சினிய வழிமிக இந்த வழியில செல்லும் பொழுது உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைவதற்காக என்ன பண்ணணும் குறிஞ்சி பண்ணை பாடுங்க தெய்வங்களை கையால தொழுதி வாழ்த்தி செல்லுங்கள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல குறிஞ்சி பண் பற்றிய செய்திகள் வந்திருக்கிறது நறுங்கார அடுக்கத்து குறிஞ்சி பாடி என்பது திருமுருகாற்று படையிலையும் வரும் இதே மாதிரி நறும்புகை எடுத்து குறிஞ்சி பாடி என்று அதுல வரும் அதே போல இங்கேயும் வருகிறது ஏனென்றால் இதுவும் மலை பற்றிய மலைபடுகடாம் இல்லையா அதனால மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி குறிஞ்சி பண் குறிஞ்சி திணை என்ன குறிஞ்சி நிலத்தினுடைய மற்ற எல்லா பொருள்களும் இதுல வரும் அது மட்டும் இல்லாம முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது வரிகள்ல காயாய் கொண்ட நுண்ணியம் நொய்படாமல் கூவலன்ன விடரகம் புகும் சொன்னனா இல்லையா உன் சுற்றத்துடன் தோளில் சுமந்து செல்லும் இசைக்கருவிகளை நனையாமல் இருக்க மலை குகையிலே தங்கி செல்லுங்கள் என்று சொல்கிறார் ஏன் இங்க தங்கி செல்லணும் இசைக்கருவிகளை பாதுகாக்க வேண்டும் அப்ப முன்னோர் வாங்கிய கடுவிசை கணைக்கோள் உம்முடைய இன்னிசை கருவிகளாகிய யாழின் பத்தரையும் வலித்து கட்டிய மார்ச்சனை பொருந்திய முழவுகளிலும் அடித்து கெடுத்து விடும் எது காற்று வந்ததுன்னா அடித்து கெடுத்து விடணும் நல்பத்தரும் வீசிப்பினர் ஒழிக்க முன் செல்பவர் அதனால என்ன பண்ணுங்க தனித்தனியாக செல்லாமல் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு செல்க என்று மெதுவாக செல்க என்று அந்த புலவர் சொல்கிறார் ஆமா ஏனென்றால் இந்த இசைக்கருவிகள் வந்து நனைந்திடக்கூடாதுன்னு முதல் சொன்னாரா இல்லையா இப்ப இசைக்கருவிகள் வந்து வேற எதுவும் துன்பத்திற்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னிசை நல்யாள் பத்தரும் விசிப்பினி மன்னார் முழவு ஏற்கனவே நம்ம பார்த்த செய்திதான் மன்னார் முழவு மண்ணா மண்களால் செய்யப்பட்ட முழவு என்று பெயர் இந்த அதனுடைய கண்ணுனா வலது பக்கத்துல கருப்பா இருக்கும் அதுக்குதான் கண்ணுன்னு பேர் தூர திறந்து பாத்தீங்கன்னா அது கண் மாதிரியே தெரியும் அத அந்த கண்ணுல பாய்ச்சா தொம் அப்படின்னு சத்தம் கேட்கும் அதுதான் ஒலிக்க அது இம் என்ற ஓசையோடு ஒழிப்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி செல்கின்றன அது மட்டும் இல்லாம நானூத்தி பதிமூணாவது வரியில பால் சோறு பெறுவீர் என்ற செய்திகளும் வருது நானூத்தி அது மட்டும் இல்லாம முன்னாடி நடுதல் வழிபாடு அது பற்றிய செய்திகளும் இருக்கு தம் உயிரை கொடுத்து புகழை பெற்று நற்பெயரோடு நடுகல்ல நின்றோர் பலர் அக்கருக்கள் முதுகிட்டு போனவரை இகழ்தல் போன்று தோன்றும்
புறமிதுகிட்டு போனவர்கள்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏனென்றால் புகழ் பொருந்திய நடுகற்கள் இங்கே இருக்கின்றன. நடுகல்கள் எதுக்காக வைக்கப்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். போரிலே வீரமரணம் அடைந்தவர்களுக்கு வைப்பதுதான் நடுகல். என்ன அந்த பக்கம் இந்த கோழி மனத்தை உடையவர்கள் இந்த பக்கம் வராதிங்க என்பதை போன்ற செய்தி. நடுகள் வழிபாடும் அடையாள புல்முடிதலும் என்ற அதுவும் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த பகல் பகர்விரைவின் எல்லின் பல அறியன்ன தகர்விரைவு துருவை வெள்ளையொடு விரை கல்லன் கடத்திடை கடலின் இறைக்கும் பல்யாட்டு இளநிறை எல்லினீர் புகினே பாலும் மிதவையும் பண்ணாது பெருகுவீர். என்ன பண்ணுங்க, இங்க வந்து மண்டக மாற்றிலா பெறுகின்ற செம்மறியாடு வெள்ளாடு இவற்றின் கூற்றம் போன்று பல நிறங்களில் இருக்கும் ஓசையுடைய காட்டில் ஆடுகளின் ஓசை கடவுளில் போன்று இருக்கும். இவ்வாறு அமைந்த ஆட்டிடை வீட்டின் ராக்காலத்தில் சென்றால் பாலும் பாற்சோரும் வெண்ணையும் உமக்காக செய்யாத அவர்களுக்கு செய்ததை பெறுகுவீர். அப்படியே ஊருக்குள்ள போனோம்னா என்ன பண்ணுவோம், எந்த ஊருக்கு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில அமர்ந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல யாராவது யாத்திரிகள் திண்ணையில வந்து அமர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு மோரும் பால் வழங்குவாங்க. அது தமிழர்களுடைய மரபு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே அது இருந்தது, திண்ணைகளே இப்ப கிடையாது. அதனால அதை பற்றி பேச வேண்டிய, ஏன்னா பால்சோரும் வெண்ணையும் உமக்காக செய்யாத அவர்களுக்கு செய்து வைத்திருந்ததை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாம 471 வெண்ணல் அறிஞர் தண்ணுமை வெறியி செங்கன் எருமை இளம் இளம்பிரி உறுத்தல் என்று போகுது. நெல் அறுப்பவர்கள் பறை ஓசையை வெறுத்த செய்தி எல்லாம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நெல் அறுப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணுமைங்கிற ஒரு பறையை வாசிப்பார்கள். அதை வந்து மருதல் இன உணவை பத்தி சொல்லும் போது, இந்த மருதம் பண்ணி அசை அசைநீர் கழிமின் எரு எரிக எழிகமர் ஓதையோடு நல்யால் மருதம் பண்ணி அசைநீர் கழிமின் என்று சொல்கிறார். இந்த இடத்துல குறிஞ்சி பாட்டு ஏற்கனவே குறிஞ்சி பண்ண பார்த்தோம், இங்க பார்த்தா மருதப்பண். ஏன்னா மின் துண்டங்கள் வைத்த வெண்மையான நிறத்தை உடைய சோற்றை அப்பயே அசை வச்சு ஒரு பாருங்க, சோற்றை வண்டுகள் மொய்க்கும்படி மனங்கமழும் தேன் சொருகின்ற தலைமாலையை அணிந்த வலிமையான தேரை உடைய நன்னனுக்கு இவ்வுணர்வு பொருந்தும் என பார்த்தோர் வியக்கும்படி. எப்படி அந்த உணவு எப்படி இருக்கு, மீன் வைத்திருக்கிறார்கள் அந்த உணவோடு. மாட்டை ஓற்றுகின்ற உழவர் பாடும் ஏர்மங்கல பாட்டுடன் உங்கள் யாழ் இசை பொருந்துமாறு மருத பண்ணை பாடி அங்கி தங்கி செல்க என்று சொல்கிறார். பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு வழிகள். அப்ப இந்த ஊர் வந்து மருத ஊருக்கு வந்தாச்சு, மருத நிலம் உள்ள ஒரு ஊரு. அந்த ஊர்ல வந்து உங்கள் யாழ் இசையை பொருந்துமாறு மருத பண்ணை பாடி அங்கு தங்கி செல்லுங்கள் என்று பாடுகிறார். அது மட்டும் இல்லாம அடுத்தது செய்யாறு அப்படின்னு ஒரு ஆறு இப்ப கூட வருது, செய்யாறுன்னு பேரு அதுக்கு. ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த செய்யாறு இருக்கு. வெண்ணல் அறிஞர் தண்ணுமை வெறிய செங்கன் எருமை இனம்பிரி ஒருத்தல் என்று அந்த தொடங்குகிறது. அப்ப வெண்ணல் அறுப்பார் கொடிய பறை ஓசையை வெறுத்து அஞ்சி சிவந்த கண்ணி உடைய எருமை கடா தன் இனத்தை பிரிந்து வலிமையோடு விரைந்து ஓடும், அது உண்மையில் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குயவன் வணைகின்ற மட்களத்தில் உருளை சுழலுவது போல செயாற்றின் நீர் குமிழிகளுடன் சுழன்று சுழன்று ஓடுகிறது. விரைவாய் வைத்தலமையால் ஒரு பேர் இளைச்சலோடு ஓடுகின்ற அக்காட்சி பார்ப்பவர்க்கு விருப்பத்தையும் கண்ணுக்கு இனிமையும் தருகின்ற அச்சேயாற்றின் புது வருவாயுடைய கரை வழியாக நீங்கள் செல்லுங்கள். எப்படி அழகான ஒரு செய்தி பாருங்க. செய்யாறு இதை பற்றி கேட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம பெரும்பாலும். இந்த செய்யாறுங்கிறது பற்றிய ஆறு தான் இப்ப சண்முகானதி என்று சொல்லப்படுகிறதா. அதுக்கு அடுத்து நன்னனுடைய மூதூர் சிறப்பு சொல்லப்படுகிறது. நன்னனுடைய அரண்மனை வாயில் சொல்லப்படுகிறது. என்ன அப்புறம் 533 வந்துட வரிக்கு வந்துட வேண்டியதுதான். கழிவளர் தூம்பின் கண்ணிடம் இமிர மருதம் பண்ணிய கருங்கோட்டு சீரியாள் நரம்பு மீது இரவாது உடன்புணர்ந்து ஒன்றிவ கடவது அறிந்த இன்குரல் விரலிய. பாருங்க மருதத்துல அடுத்தது பார்த்தோம், சீரியாள் ஏற்கனவே பேரியாள் பார்த்தோம், இப்ப வந்து சீரியாள் பற்றிய செய்தி வந்துருச்சு. அப்ப 533 வரியில இந்த கலைவளர் என்று தொடங்குகின்ற கலைவளர் தூம்பின் கண்ணிடம் இமிர அப்படின்னா தூம்புனா ஒரு இசைக்கருவி, அந்த கண்ணுல இருந்து கண்ணுனா அதனுடைய வாயின் அர்த்தம், அதுல இருந்து வருகின்ற ஒலிகள் ஒலிக்கின்றது. என்ன பண்றது, கலைவளர் தூம்பின் கண்ணிடம் இமிர அப்படின்னா
பெருவங்கியம் என்று பெயர். அதுக்கு பெருவங்கியம் திறந்த கண்கள் ஒழிக்க மருதப்பெண்களை வாசித்த கரிய கொம்பினை உடைய சீரியாள் வாசித்த இறைவனை வாழ்த்துங்கள், சீரியாளோடு இறைவனை வாழ்த்தி செல்லுங்கள் என்று இன்னொரு கடவுள் பாருங்க. கடவது அறிந்த இன்குரல் விரலிய தொண்டொழுகு மரபின் நம் இயல்பு வழாது அருந்திரல் கடவுள் பழிச்சிய பின்றை. ரொம்ப அற்புதமான செய்தி பாருங்க. அங்கிருந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த மேகக்கூட்டம் போன்ற மலை மிகுதியான இடங்களிலே முகில் கூட்டம் போன்று முழவுகள் ஒழிக்க இடியோசைக்கு முழவு இசைக்கருவியை ஒப்புமைப்படுத்துகிறார். மூங்கில் இசை போன்று பெருவங்கியத்தின் திறந்த கண்கள் ஒழிக்க, மூங்கில் சத்தத்துல இருந்து எப்படி சத்தம் வருமோ மூங்கில்ல இயல்பாக வண்டு செய்த துளை வழியாக காற்று செல்லும் போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த இனிய இசை போலவே பெருவங்கியத்தின் திறந்த கண்கள் ஒழிக்க அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை மருதப்பெண்ணை வாசிக்க, அந்த இசைக்கருவிகளை மன்ன மருதப்பெண்ணை வாசிக்க கரிய கொம்பினை உடைய சீரியாள் இவற்றோடு இணைந்து தம் நரம்போசை கடவாது இசைக்க செய்வதை அறிந்த இனிய குரலை உடைய விரலிய தம் பழைய மரபின் அளவிற்கரிய வலிமையுடைய இறைவனை வாழ்த்திய பின்பு. இந்த விரலியர்னா யாரு? ஒரு நேரத்துல வந்து ஆடல் மங்கையரையும் சொல்லுவாங்க, பாடுவோர்களையும் விரலியர்னு சொல்லுகிற ஒரு மரபும் இருக்கு. அதனால இந்த என்ன பண்றாங்க, இந்த சீரியாள் வாசிக்கின்ற விரலியர்கள் இனிய குரலை உடைய விரலியர்களை அவனை வெற்றி சிறப்போடு ஏழை சிறப்புகளும் புகழ்ந்து பேசும்போது முழுவதும் எப்படி இருக்கு, அவருடைய புகழ் வந்து பாடுவதாக இருக்கிறது. யாருடைய புகழ்? நன்னன்கிற புகழ். அவன் தான் அரசன். அந்த நன்னனுடைய புகழ் சிறப்பு தான் நம்ம சொல்கின்றோம். அவன் விருந்தோம்புகள் பண்புகள் சொல்லப்படுகின்றன. நவீரமலைங்கிற ஒரு மலை, அதை பத்தி தான் நம்ம முழுவதும் சொல்லி கொண்டே இருக்கின்றோம். நவீரமலை நன்னனுடைய கொடை பற்றிய செய்திகள் வருகின்றன. அது மட்டும் இல்லாம இங்கே தலைநாள் விடுக்கும் பரிசில் மலைநீர் வென்று எழுகொடியில் தோன்றும் குன்று சூழ் இருக்கை நாடு கிழவோனே என்று அந்த மலைபடுகடாம் நிறைவிடுகிறது. அப்ப நவீனமலையினுடைய மன்னனுடைய கொடை எப்படி இருக்கு? இளம்படு புலவர் ஏற்றுகை நிறைய களம்பெயர் கவிழ்ந்த கடல் தொடி தடக்கையின் பழம்பிழப்பு அறியாது வாய்வளம் பழனி கழைவளர் நவீரத்து மீமிசை எரேரென மழை கரந்தன்ன ஈகை நல்கி. எரேர் அப்படின்னா என்ன பொருள் பாருங்க, ஓசை குறிப்பு. மழை பெய்தா எப்படி வரும், சரார் சரார் சடார்னு மழை பெய்கிறது போல எயர் எரேர் என மழை கரந்தன்ன ஈகை, மழையை போல எந்த பயனும் கருதாறு கொடை செய்கின்ற நன்னனுடைய சிறப்பு எப்படி இருக்கிறதுனா, எழுகொடியில் தோன்றும் குன்று சூழ் இருக்கை நாடு கிழவோனே என்று நிறைவேறுகிறது. இதுல வந்து எப்படின்னா, இந்த நவீனமலை உச்சியில் இருக்கும் தலைவன் விரைந்து மழை பெய்வதை போன்று உடனே பரிசில் கொடுத்து சென்ற அன்றே அனுப்புவான், காலந்தாழ்த்தாது கொடை அளிப்பானா. அதனாலதான் உடனே மழை பெய்தது போல மழையில் நின்று விழுகின்ற அருவியே வெற்றி கொடி போன்று தோன்றும். அந்த மலையிலிருந்து வருகின்ற அருவி வந்து இவனுடைய கொடை சிறப்பி சொல்லுகின்ற வெற்றி கொடி போல அமைந்திருக்கிறதா. பல குண்டுகள் சூழ்ந்த நாட்டை உடையவனாகிய தலைவன் நன்னன் சேய் நன்னன் வாழ்க என்று அந்த இலக்கிய மலைபடுகடாம் நிறைவுறுகிறது. இதுல பலவித செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த மலைபடுகடாம் என்பது முழுவதும் இசை பற்றிய செய்திகள். அதை பின்னாடி நம்ம ஒரு நாள் பார்ப்போம். பேரியால் சீரியான்ங்கிறது பார்க்கும்போது அது தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். ஏனென்றால் இதுல எப்படின்னா, குறிப்பாக ஒரே ஒரு செய்தி மட்டும் இங்க சொல்லி நிறைவு செய்ய இருக்கின்றோம். விரல் ஊன்று 140வது வரியில மலைபடு கடாத்துல முக்கியமான செய்தி இருக்கு. விரல் ஊன்று படுகண் ஆகுழி கடுப்ப. இந்த ஆகுழி அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு தோல் கருவி. அது எப்படி வாசிக்கப்படுதுன்னா, அது அதாவது விரலால வாசிக்கப்படுகின்றது. வெறும் விரல் மட்டும்தான் வாசிக்க முடியும், சிறிய இசைக்கருவிதான். அதற்கு பேர் ஆகுழி என்று பெயர். அது கடுப்ப அப்படின்னா அந்த சொல்ல அந்த இசையை கேட்டோன்னே நம்மளுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். எப்படின்னா அது வந்து கடுப்ப அப்படின்னா வந்து அது கரங்கி இசை என்று சொல்வார்கள். நம்ம கூட உரிமைன்னு பார்த்திருப்போம். உரிமை வேறு, ஆகுழி வேறு. ஆகுழி எப்படி இருக்குன்னா ஆந்தை கண்களை போன்ற இருக்கு,
கண்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறத செய்தியை சொல்லியிருக்காரு. குடிங்கை இரட்டும் நெடுமலை அடுக்கத்து. இந்த ஆகுலி எப்படி இருக்கான்? ஆந்தையே உடைய குடுங்கை இருட்டும் வெடுமலை அடுக்கத்து. ஆந்தை சத்தம் போடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சத்தம் கொடுக்குதான். கீழும் மேலும் கார் வயல்த்து எதிரி சுரஞ்சல் கோடியர் முழவின் தூங்கி விரலால் அடிக்கப்படுகின்ற சிறு பறை போன்று என வேளாந்தைகள் கூப்பிடும் நீண்ட மலையை உடையது இந்த மலை நவீரமலை. இங்க என்ன பண்ணுது? கூத்தருடைய மத்தளங்கள் போல பழங்கள் எப்படி மூணு பழங்கள் பலாப்பழங்கள் தொங்குவதை எப்படி சொல்லி இருக்கின்றாரு? கூத்தர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய மத்தளங்களை இந்த பதலைன்னு சொல்லணும் இல்லையா? பதலைங்கிறது தபலை, ரெண்டு தனித்தனியா இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம். அதை ஒன்றாக கட்டி வலது பக்கம் ஒரு பக்கம் இடது பக்க பக்கம் தோல்ல சென்று இந்த கூத்தர்கள் செல்வார்களா? அது எப்படி செய்திருக்கா? பலா மரத்துல பலா பழாப்பழங்கள் எப்படி தொங்குகின்றன அதை போல தொங்குகின்றன இந்த இசைக்கருவிகள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை போன்றுதான் இந்த பதலை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்கிறோம். பலவின் இந்த பலாப்பழத்தையும் முழவு கருவியையும் ஒப்புமைப்படுத்தி பல இடங்கள்ல சங்க இலக்கியத சொல்லப்பட்டிருக்கு. ஞானசமுதரே சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. அதனால இந்த கூத்தருடைய மத்தளங்களை போல பழங்கள் முற்றி என்ன எப்படி தொங்குது? அப்படி தொங்கிய நிலையில பலா மரங்கள் இருந்தன என்ற செய்தி ஒரு இயற்கையா இயற்கை எழில் பொங்கிய ஒரு அற்புதமான காட்சி. பலாப்பழங்களோடு இந்த முழவு கருவியை ஒப்புமைப்படுத்துகின்ற செய்தி ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம முழுவதும் இசை பற்றிய இசை கலைஞர்கள் பற்றிய செய்தி, விரலியர்கள் பாணர்கள் கொடிச்சியர்கள் பற்றிய செய்தி, மருதப்பண் குறிஞ்சி பண் நெய்தல் பண் பற்றிய பண்களை பற்றிய குறிப்புகள், தோல் கருவியிலே ஆகுலி என குடிங்கை ஆகுலி சிறுபறை போன்ற பல்வேறு பறை பற்றிய பன்றி பறை பற்றிய பல்வேறு விதமான தோல் கருவிகள் பற்றிய செய்தி, குறும்பரந்தும்பு நெடும்பரந்தும்பு குழல் போன்ற காற்று கருவிகள் பற்றிய பல செய்திகள், இப்படி ஏராளமான இசை செல்வத்து தன்னகத்தை கொண்டிருக்கிறது இந்த மலைப்படு கடாம் என்ற ஒரு ஒரு இலக்கியம். இந்த இந்த வாரத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு பத்து பாட்டுல இருக்கின்ற பத்து இலக்கியங்களிலே நம்ம சிந்தித்து இருக்கின்றோம். அதுல உங்களுக்கு தெரியும் முதல் வாரம் வந்து முதல் வாரம் முதல் வந்த ஜூலை கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து திருக்குறள் இசைக்கருவி பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்? திருமுருகாற்றுப்படையும் புறநாராற்றுப்படையும் பார்த்தோம். அடுத்த வாரத்துல சிறுபானாற்றுப்படையும் பெருமானாற்றுப்படையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வாரத்துல என்ன பார்த்தோம்? மதுரை காஞ்சியும் முல்லைப்பாட்டும் பார்த்தோம். போன வாரம் வந்து நெடுநல்வாடி நெடுநல்வாணியும் குறிஞ்சி பாட்டையும் பார்த்தோம். இன்று என்ன பார்த்திருக்கோம்? பட்டினப்பாலையும் மலைபடுகடாம். அதில் இருக்கின்ற இசை பற்றிய செய்திகள் மட்டும்தான், அதுல இருக்கின்ற செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு நமக்கு நேரம் கிடையாது. நாம இசை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதால் அதுல இருக்கு இசை பற்றிய இசை கருவிகள் பற்றிய செய்திகளை மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். இந்த இந்த பத்து பாட்டு பற்றிய சங்க இலக்கிய இசை தமிழ் உரையரங்கம் என்பது உங்களுக்கு மிகுந்த பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏதோ எங்களுடைய சிறிய பணி இந்த பெருந்தொற்று காலத்திலே இது பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்முடைய அன்பர்கள் பலரும் வேண்டுகொண்டு கிணங்க, நாம இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன் உள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி சங்க இலக்கிய இசை தமிழ் உரையரங்கத்தையே தொடங்கினோம். அடுத்த வாரம் ஒரு வேறு செய்தி, சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற இசை பாடல்கள் பற்றிய செய்தியை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வாரம் தான் எட்டு தொகையை ஆரம்பிக்க போறோம் என்று சொல்லி இந்த இணைய வழியில இணைந்த அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.